Hi students, in the video we will talk about hollow cylinder and other examples. உள்ளீடற்ற உருளை அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ உள்ளீடற்ற உருளை அப்படினா என்னன்னு பாத்தீங்கனா இப்போ உருளை அப்படிங்கும்போது இப்போ இத எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கனா இது ஃபுல்லா கவர்டா இருக்கு. ஓகேவா? சோ இதுக்கு நடுவுல இப்போ இந்த ஒரு மாதிரி தெரியுது இல்லையா அந்த ரவுண்ட் அந்த போஷனை இதில் இருந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பிலாம் பார்த்துருக்கீங்களா, நடுவில் ஓட்டை இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் உள்ளீடற்ற உருளை. உள்ளே வந்து எதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு உருளை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு செலோட்டை டேப் இருக்கு இல்லையா? ஸோ இதை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உள்ளீடற்ற உருளை. ஓகேவா? ஸோ அதாவது உருளை இருக்கும், அதுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்கும். இது வந்து உள்ளீடற்ற உருளை. சரி, இப்போ இந்த உள்ளீடற்ற உருளை அதாவது ஹாலோ சிலிண்டர், நடுவில் ஹாலோவாக இருக்கு இல்லையா, அது வந்து ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வலைப்பரப்பு சிஎஸ்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஏரியா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே சிஎஸ்ஏ அப்படிங்கும் போது இந்த பாடி மட்டும்தான், டாப் அண்ட் பாட்டம் க்ளோஸ்டாக இருக்காது. ஓகேவா? அதுதான் வந்து நம்ம சிஎஸ்ஏ வலைப்பரப்புன்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறப்ப எங்கெல்லாம் பெயிண்ட் அடிப்போம்னு யோசிக்கிறோம். இப்போ நார்மலான சிலிண்டருங்கிறப்போ இப்போ இங்கே பெயிண்ட் அடிப்போம். ஓகேவா? மேலே பெயிண்ட் அடிப்போம், இங்கே அடிப்போம், அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்புன்னு சொல்லுவோம். ஆனால் ஹாலோ சிலிண்டருங்கிறப்ப எங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க முடியும் அப்படின்னா இது ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கலாமா? ஓகே, ஸோ இது ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கலாம். தென் உள்ளே இருக்கிற இந்த சர்க்கிளுக்கும் பெயிண்ட் அடிக்கலாம், ரைட்டா? அப்போ சிஎஸ்ஏ, சிஎஸ்ஏங்கிறதுனால நம்ம டாப் அண்ட் பாட்டத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. ஓகேவா? ஸோ அதோட சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இது தானே. ஸோ அப்போ உள்ளேயும் இங்கேயும் பெயிண்ட் அடிக்கணும், இங்கேயும் பெயிண்ட் அடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு இடத்துல நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம். சரி, அப்போ வெளியே பெயிண்ட் அடிக்கிறோம்ல, அது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர்னு எடுத்துப்போம். இந்த பெரிய சிலிண்டர், ஓகேவா? ஸோ அதுக்கு தனியாக ரேடியஸ் இருக்கும். இப்போ இதோட ரேடியஸ் ஆரம் என்னென்னா இதுதான் சென்டர். இந்த ரெண்டு உருளைக்குமே இதுதான் சென்டர். இந்த சென்டர்லேருந்து வெளியில் வரைக்கும் இருக்கிற உருளையோட ஆரம் வந்து கேபிட்டல் ஆர், ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஓகேவா? இதே இந்த உள்ளே இருக்குல்ல இந்த குட்டி சிலிண்டர், அதோட ஆரம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறோம். இப்போ வெளியே இருக்கிற சர்க்கிளுக்கு நீங்கள் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் 2πRH தான் ஃபார்முலான்னு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ வெளியே இருக்கிற ஆரம் கேபிட்டல் ஆர்னால் 2πRH, அதுக்கு பெயிண்ட் அடிப்பீங்க. அதே போல் உள்ளே இருக்கிற உருளைக்கும் பெயிண்ட் அடிப்பீங்களா? அதுக்கும் 2πRH தானே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைப்பரப்பு. அப்போ 2π, ஆனால் அது ஸ்மால் ஆர், அதான் ஸ்மால் ஆர்ஹெச்னு வரும். ஓகேவா? இதில் 2π அண்ட் இங்கேயும் 2π காமனாக இருக்குது. ஸோ 2π வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்கா, லாஸ்ட்டாக இருக்கனால லாஸ்ட்டில் கொண்டு போயிடலாம். ஓகேவா? தென் இங்கே கேபிட்டல் ஆர் இருக்குது, இங்கே ஸ்மால் ஆர் இருக்குது. ஓகே, ஸோ 2πRH, 2π கேபிட்டல் ஆர்ஹெச் ப்ளஸ் 2π ஸ்மால் ஆர்ஹெச்னு வரும். இதில் 2π நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா ஆர்ஹெச்னு இருக்கும். அதில் ஹெச்சையும் நம்ம காமனாக வெளியே எடுத்துடுறோம் அப்படின்னா, ஸோ 2πH வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும், R இருக்கும், ப்ளஸ் இங்கேயும் 2π இந்த ஹெச்சை வெளியே எடுத்துட்டோன்னா ஸ்மால் ஆர் இருக்கும். அப்போ 2π × R ப்ளஸ் ஸ்மால் ஆர் × H அப்படிங்கிறது தான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர், அதாவது உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு. ஓகேவா? இதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன பண்ணுவோம்? இப்போ இதோட இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறப்ப இந்த மேல் பார்ட்டும் க்ளோஸ்டாக இருக்கும், இந்த மேல் பார்ட்டும் க்ளோஸ்டாக இருக்கும். ஆனால் இது ஹாலோ சிலிண்டருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான், ஓகேவா, இது மட்டும்தான் க்ளோஸ்டாக இருக்கும், உள்ளே க்ளோஸ்டாக இருக்காது. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னா, இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு அடிப்போமா? ஸோ வெளியிலையும் அடிப்போம், உள்ளேயும் அடிப்போம். அதை தவிர டோட்டல் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ இந்த ஏரியாவுக்கு அடிப்போமா? இங்கே இருக்குல்ல, இதுக்கு அடிப்போமா? ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கிடச்சிச்சு இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? அதாவது வெளியில் இருக்குல்ல சிலிண்டரோட சர்க்கிள், அந்த சர்க்கிளில் குட்டி சர்க்கிள் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கிற இந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் தான் இது. ஓகேவா? இந்த பெரிய சர்க்கிள்ங்கிறது ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? அதுக்கு ரேடியஸ் வந்து ஆர். இந்த பெரிய சர்க்கிள்ங்கிறது, இந்த பெரிய சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர், அதனால் அதோட ஏரியா அப்படிங்கிறப்ப πR². ஓகேவா? அதில் உள்ள குட்டி சர்க்கிளை வெட்டி எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ மீதி இருக்கிற போர்ஷன் தான் நம்ம பெயிண்ட் அடிக்கிற போர்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த குட்டி சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்.
ஓகே. ஸோ பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பெரிய ஏரியாவிலேருந்து இந்த குட்டி ஏரியாவை நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிற போர்ஷன் தான் இந்த வளையம், இந்த ரிங்கு. ஓகே, இங்கே பெயிண்ட் அடிக்கணும், மேலேயும் அடிக்கணும் கீழேயும் அடிக்கணும். ஓகேவா? அப்போ 2 times ஆஃப் பையா ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் பையா ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஸோ இதில் வந்து இந்த பையை வந்து காமனாக எடுத்துட்டோன்னா 2π × கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எது எதோட ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த வளையத்தோட ஏரியா மட்டும்தான். இப்போ எங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டர், அதாவது உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்புங்கும் போது எங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும், இங்கே வெளியே பெயிண்ட் அடிப்போமா, அது போல் உள்ளே பெயிண்ட் அடிப்போம். அது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டர், அதாவது வலைப்பரப்பு, உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு. அதோட எதையும் சேர்த்து அடிக்கணும்னா இந்த வளையத்தையும் சேர்த்து அடிக்கணும். இந்த வளையத்துக்கான பரப்பு தான் 2π × கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டா? அப்போ ஏற்கனவே வந்து 2π × கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச்ங்கிறது வலைப்பரப்பு ஃபார்முலா, அதோட 2π × கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வரும். ஸோ இது ரெண்டத்துலேயுமே 2π காமனாக இருக்குது இல்லையா, அந்த 2π காமனாக எடுத்துருவோம். அப்படி எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹெச்னு வரும். ஓகேவா? இது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம், ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹெச்னு இருக்கும். இங்கேருந்து 2π காமன் எடுத்து நடுவில் ப்ளஸ் இருக்கா அதை போட்டுக்கலாம். இங்கேருந்து 2π காமனாக எடுத்துட்டோன்னா ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வருமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா 2π × இங்கே வந்து கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்கிறது என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு மாற்றலாம் இல்லையா, அதனால் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இப்போ ரெண்டு டேர்ம் இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இருக்கா, அதனால் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆரை நான் காமனாக எடுத்துடுறேன். எடுத்த உடனாவே ஒரு ப்ராக்கெட் போடணும். இப்போ இங்கேருந்து கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எடுத்துட்டோன்னா ஹெச் இருக்கும், ஸோ அதை எழுதிக்கிறேன். நடுவில் ப்ளஸ் இருக்குது அதை எழுதிக்கிறேன். இங்கேருந்து கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் எடுத்துட்டேன்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2π × கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச். ஓகே, இப்படித்தான் இந்த ஃபார்முலா வந்தது. ஸோ நீங்கள் ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களோட சாமர்த்தியம். ஆனால் எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் இதில் வந்து தெளிவுபடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வளைப்பரப்பு மட்டும் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் ஒரு உள்ளீடற்ற உருளைக்கு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் பெயிண்ட் அடிக்கிறோம் ஒரு ஹாலோ சிலிண்டருக்குன்னா 2π × கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு ஹெச். இதே மொத்த பரப்பு அப்படிங்கும் போது வலைப்பரப்போட அந்த வளையத்துக்கும் சேர்த்து அடைக்கணும் அப்படிங்கிறப்போ 2π × கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச் சதுர அலகுகள். ஓகேவா? ஸோ ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.